ஓம் தத்புரு ஷாஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரக்ஷோதயா பூம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விலவ வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமையாகிய இந்த தேதி திரையோதட்சி மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் சுவாதி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு விசாகம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியில்

தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானாகவே விலகும் ஒரு சில எதிர்ப்புக்கள் மூலமாக உங்களுக்கு சிறப்புகள் அல்லது மதிப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் மற்றவங்களுடைய வாழ்த்து கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் நல்லெண்ணையும் நவதானிய தோசையும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி என் ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் துறையில் உள்ள மாணவர்கள் புதிய ஒரு சகாப்தத்தை அல்லது புதிய சாதனையை கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியங்களை அணிவிக்க முடியும் ஒரு சில பேருக்கு விவசாயம் சார்ந்த தொழில் துறையில் வந்து நாட்டம் அதிகரிக்கும் விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய கணபதியின் நாமத்தை சொல்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட க கணபதி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஐ மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் காதல் சம்பந்தப்பட்ட ஏழையில் உள்ளவர்களுக்கு கூட உங்களுடைய உண்மையான காதலை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும் திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை மிகுதியாகும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய இன்றைய நாளுக்கு முக்கணமும் எக்கணமும் நற்காரியங்களில் ஈடுபடுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் எட்டுக்கை அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ யூ கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும் பக்குவமான பேச்சுகளால் பண வரவு மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அதற்கான வருமானங்களும் அதிகரிக்கும் வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாக கூடிய இன்றைய நாளுக்கு மண் பிள்ளையாருக்கு மறிக்குழந்து சாத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் ஒரு சில பிள்ளைகள் மூலமாக குடும்பத்திற்கு பெரும் தன வரவுகள் கிடைக்கக்கூடிய பெரும் ஆறுதல் கிடைக்கக்கூடிய அதே சமயம் குடும்பத்திற்கு பெருமைகளான ஒரு சூழ்நிலைகள் அருமையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அரங்கேறும் அஷ்டமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகக்கூடிய இன்றைய நாளில் வெள்ளி பிள்ளையாருக்கு நெல்லிக் படைத்து வேண்டுதல் வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளியம்மன் அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரை இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தானாகவே விலகும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஓரளவு குறையும் அற்புதங்கள் மிகுந்த இன்றைய நாளில் கொழுக்கட்டையும் சுண்டலும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி តលែនននេនា துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் வந்து ஆர்வம் அதிகரிக்கும் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிகுதியாகும் அற்புதங்கள் மிகுந்த இன்றைய நாளில் சிவனுக்கு சிவராத்திரியும் அம்பாளுக்கு நவராத்திரியும் உகந்தது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன் அதிர்ஷ்ட ஒன்று அனுகூல மான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் வி விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறத விட மதிப்பு மரியாதை கௌரவம் பட்டம் பதவி அதிகரிக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அரசாங்கத்தின் வாயிலாக அலைபேசி வாயிலாக நல்ல தகவல் நாடி வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபத்தத்தையும் சீர்திருத்தத்தையும் அறிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனிசாமி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கே தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணெய காரியங்களில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாற்றமான நாள் குறிப்பாக பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் சாதாரண சிறுந்தொழில் அல்லது குறுந்தொழிலில் உள்ளவங்க கூட பெருந்தொழிலுக்கான வாய்ப்புகளை சந்திக்க முடியும் உள்ளூர் மற்றும் உள்நாட்டில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் யதார்த்தமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் வணங்கி போவதை விட இணங்கி போவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதலிங்கம் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஜே மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்குது சாதாரண வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய நாளாகவும் வாகனம் சம்மந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் வீடு பூமி நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதங்கள் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாலம்மன் அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கச் கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமை என்ற மூந்தெழுத்தால் பொறாமை என்ற மூன்று எழுத்தை விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்குது அக்கம் பக்கத்தில் கிட்ட அனுசரணையான தன்மைகள் அதிகரிக்கும் சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறு குல பெருமைகளை கூர்ந்து கவனிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது சந்திர பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண வரவு மிகுதியாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அல்லது குடும்பத்தில் குதூகலம் அப்படிங்கிறத விட குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணையில்லா முயற்சிக்கு தடையில்லா வெற்றி என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சி அதிர் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எல் நெஞ்சு கிணிய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்